அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று நாம் வந்து சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட விஷயம் வந்து ஞானியின் லட்சணங்கள் எவை அப்படிங்கிற டாபிக்ல நாம் இன்னைக்கு சிந்திக்க போறோம். இந்த டாபிக்ல சிந்திக்கிறது கூட நமக்கு இந்த புரிதலுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6-7 மாதங்களாக நம்ம ஜூம் மீட்டிங் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இதனால இதுல இருந்து எத்தனையோ புரிதலுக்கு நீங்க வந்திருப்பீங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க ஞானியின் லட்சணங்கள் எவை அப்படிங்கிறதுக்கான பதில் உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணும். ஏன்னா நீங்க எல்லாருமே ஞானியா இருக்கீங்க, அதனால நீங்க தாராளமா அதுக்கான பதில கொடுக்கலாம். உங்களை பத்தி தான் நான் கேட்கிறேன். அதனால யார வந்து நம்ம ஞானின்னு சொல்லலாம், அதுக்கான அடையாளங்கள் என்ன அப்படிங்கறதுதான் இன்றைய கேள்வி. அதனால உங்களுடைய பதில் இல்ல முதல்ல நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம கேள்வி பதிலுக்கு போலாம். பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஞானியின் அடையாளம் என்ன அப்படிங்கறதுதான் இன்றைய கேள்வி. அதனால நீங்க என்னுடைய விருப்பம் என்னன்னா, எல்லாருமே கண்டிப்பா ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நாள் மட்டன் பண்ணதனுடைய பொருள் அதுதான். நம்ம வந்து எல்லாருமே நீங்க வந்து ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. ஞானியினுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத எப்படி இருந்தா அவரை ஞானி நாம் சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. யாராவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க ஒவ்வொருத்தருமே. ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொல்ல வேணாம். புது புது பாயிண்டா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நம்ம டிஸ்கஷன் எடுத்துக்குவோம். பாஸ்கர் ஐயா வந்திருக்காங்க. ஐயா நான் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன், வாங்க ஐயா நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. ஏன் நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசலாம், உங்களை அட்மிட் பண்ணியாச்சு. பாஸ்கர் அரக்கோணம் ஐயா வாங்க, நான் உங்களை அட்மிட் பண்ணிட்டு நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஆமா அவர் அட்மிட் பண்ணிக்கலாம். தனக்குத்தானே முரண்படாம இருப்பாருங்க ஐயா. குற்ற உணர்ச்சி இல்லாம இருப்பாரு. எந்த நிலையும் இதுதான் வசத்தின்னு ஒரு சமநோக்கு பார்வையா இருப்பாருங்க ஐயா. வசத்தின்னு எதுவும் இல்லாம நோக்கு பார்வையா இருப்பாரு. எதுக்கும் ரொம்பவும் இன்பமா இருக்கிற மாதிரியும் ரொம்ப துக்கமாவும் அது மாதிரி இல்லாம ஒரு சமநிலையில இருக்குவாரு. சரிங்க சரிங்க, உங்க பதிலுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் உங்களை மீட் பண்ணிடுறேன். வாங்க எல்லாருமே இதுக்கான பதில் சொல்லலாம். ஏன்னா புரிஞ்சுக்கிட்டு தான் கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அகத்தில் வந்து அறிவால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும், புறத்தில் அறிவை வைத்து நாம் வளர்ச்சி அடைவதையும், மொத்தத்தில் வந்து சும்மா இருக்க கற்றுக்கொள்பவன் ஞானி. ஓகேங்க ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்க பதிலுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களை மீட் பண்றேன், வாங்க எல்லாருமே வாங்க. ஏன்னா இந்த வந்து இப்ப ஏற்கனவே 2 பேர் சொல்லியிருக்காங்க, அதை தவிர மீதி என்னங்கிறத நீங்க சொல்லணும். கண்டிப்பா ஒரு பாயிண்டாவது எல்லாரும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். அதனால பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ராமன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்கய்யா. அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ சார், கேக்குதுங்களா? ஆ நல்லா கேக்குது, சொல்லுங்க ராமன். சார் நான் திருச்சில இருந்து பேசுறேன் சார். திருச்சி, ஓகேங்க ராமன். ஆமா சார், எதையும் ஈஸியா எடுத்துக்கிறவங்க ஞானி சார். ஓ, எது எதா இருந்தாலும் எல்லாம் இயற்கை இது எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கணும் சார். ஓகே 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 ஐயா, எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறவங்க ஞானி. ஆமா சார், ஆமா சார். ஓகே தேங்க் யூ. அடுத்து இந்திரா மேடம் வந்திருக்காங்க. மேடம் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் பேசலாம்.
வணக்கம் ஐயா. நார்மலா மனசுல வர எண்ணங்கள் உணர்வுகள் எது வந்தாலும் கூட நம்ம வந்து அதோட போராடாம அப்படியே இருக்கும்போதுதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஐயா அது அதோட ஞானியோட அர்த்தம். எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் வெளியில நமக்கு மனசோட அப்படிதான் வரும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் ஞானியோட அடையாளம் புரிஞ்சுக்கிட்டேயா. ஓகே ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி. ஜெகதீஸ்வரன் செய்தார் பெட் சென்னை ஐயா வாங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் நீங்களும் சொல்லுங்க. ஐயா கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க ஐயா சொல்லுங்க. ஐயா உள்ள தெளிவா அமைங்க வெளியில எப்படி நடந்துக்கலாம்? வெளியில வெளியில கோபப்படுற கோபப்படணும் கோபப்படலாம். சூழ்நிலை கேட்ட மாதிரி இருந்துக்கலாம். பட் ஆனா உள்ள வந்து தெளிவா அதாவது உள்ள வந்து பதட்டப்பட மாட்டாங்க. வெளியே அவங்க எப்படி வேணா பார்வைக்கு நமக்கு தெரியலாம். அவங்க வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க சாந்தமா இருப்பாங்கன்னு அப்படி நம்ம எதிர்பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுடைய முடிவுகள் எதுவும் சொன்னாங்கன்னா அது அச்சமா இருக்க ஒரு அணுகுட பசங்காது. ஏன்னா அது உள்ள இருக்கிற வார்த்தை அதுல உள்ளுக்குள்ள தெளிவா இருப்பாங்க. வெளியே வந்து அவங்க அவங்க எந்த தொழில் செய்யறவங்களாவும் இருக்கலாம் கசாப்பு கடையில வேலை செய்யறவங்களாவும் இருக்கலாம் இப்படி வேணா இருக்கலாம். ஆனா வந்து கசாப்பு வேலை செய்யறவங்க ஆடை வெட்டிதான் ஆகணும் மாடை வெட்டிதான் ஆகணும். உங்க வந்து அது வேற கதை அது தொழில் அது புறம் அகத்து தெளிவா இருப்பாங்க. வாங்க சொல்லுங்க ஞானி எப்படி இருப்பார் எப்படி இருந்தா அவரை ஞானி நம்ம சொல்லுவோம். மதியழகன் சார் வந்திருக்காங்க ஐயா வாங்க உங்களை அன்மிட் பண்ணிருக்கேன் நீங்க பேசுங்க. வணக்கம் ஜோமனி வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கலாம். இல்ல கலந்து கொள்ளும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞானி இப்ப எனக்கு இத பத்தி பேசுறோம் திருக்குறள் தான் ஞாபகம் வருது. மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் படித்தது ஒழித்து விடின்னு ஒரு குறள் ஒண்ணு வரும். ஞானிக்கு வந்து வெளி அலங்காரம் வந்து தேவை கிடையாது வச்சுக்கல. தோற்றத்தை பத்தி நம்ம கேர் பண்ணியே தேவையில்லை. அதாவது மொட்டடிக்கவும் தேவையில்லை தாடி குடிமை வச்சுக்க தேவையில்லை அப்படி உலகம் படிக்காதவாறு வாழ்க்கைய வாழ்றவங்க தான் ஞானியா இருக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு காகித பூக்கு தான் அலங்காரம் தேவை. காட்டுல பூக்குற பூக்கு எந்த அலங்காரமும் தேவை கிடையாது. அது போல இப்ப ஒரு ஞானிங்கிறது வெளி தோற்றத்தை பத்தி நம்ம மதிப்பு படுத்தவில்லை. உள்ள வந்து நம்ம தான் மனம் அந்த பிரவாகம்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தணும். அந்த நிலையில இருக்கிறவங்க எல்லாமே ஞானி. ஓகே ஓகேங்க ரொம்ப நன்றிங்க. ஓகேங்க உங்களை மீட் பண்றீங்க நல்ல. இன்னும் யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா இல்ல நம்ம ஆரம்பிச்சிடலாமா? சரி நாம ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப சுருக்கமா சொல்லணும் ரெண்டே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஞானினா எப்படி இருப்பாரு அவருடைய லட்சணங்கள் என்ன அப்படிங்கறத ரெண்டே வார்த்தையில சொல்லணும் எப்படி சொல்லலாம்? அதுக்கு முன்னாடி அஷ்டவக்கர கீதியில ஞானியின் லட்சணத்தை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்த ஒரு மீட்டிங்ல சுட்டெரிக்கும் சூரியன் திடீரென ஒரு நாள் சந்திரனாக மாறி குளிர்ந்தாலும் ஞானி ஆச்சரியப்பட மாட்டான் அப்படின்னு அஷ்டவக்கர கீதியில ஞானியின் லட்சணம் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து அகத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம். அகத்துல வரக்கூடிய எல்லா உணர்வுகளையும் எண்ணங்களையும் சகஜமாக எடுத்துக்கொள்வான். சமமாக உயர்வு தாழ்வு இல்லாம சகஜமாக எடுத்துக்கொள்வான் அப்படிங்கிறது தான் இந்த இந்த வந்து லட்சணங்கள்னு சொல்லப்பட்ட விஷயம் வந்து இதைத்தான் குறிக்குது.
அது வந்து அஷ்டோக்கிரகத்தில் சொல்லப்பட்ட லட்சணங்கள். இப்ப இன்னும் நம்ம ஐயாவுடைய புரிதலுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப ஈஸியா ரொம்ப எளிமையா சொல்லணும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, தன்னோடு முரண்படுபவர் அஞ்ஞானி, தன்னோடு முரண்படாதவர் ஞானி. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரெண்டே வார்த்தை. தன்னோடு முரண்படுபவர் அஞ்ஞானி, தன்னோடு முரண்படாதவர் ஞானி. உடம்பு செல்லல படு. அது ஞானினாவே முக்காலம் தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் தெரிந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாம் தெரிந்தவர் ஞானி அல்ல. நம்மால் எதுவும் அகத்தில் செய்ய முடியாது என்பது என்பதை தெரிந்தவரே ஞானி. அது என்ன சொல்லணும்னா, அகத்தில் குழந்தையாகவும் புறத்தில் அறிவுள்ளவனாகவும் இருப்பான். மொத்தத்தில் ஞானி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அறிவுள்ள குழந்தையாக இருக்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அறிவுள்ள குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். புறத்துக்கு அறிவும் அகத்துக்கு குழந்தையாகவும் இருக்கக்கூடியவர் தான் ஞானி. ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்றுமாங்க. அது எங்க அப்படின்னா, அகத்தளவுல எந்த குழந்தையுமே தன்னுடைய அகத்தை எதிர்த்து போராடுறது கிடையாது. எல்லா உணர்வுகளுமே அது வெளிப்படுத்தும், எதனோடையும் முரண்படுறது இல்லை. அதாவது நம்முடைய போராட்டம் இதெல்லாம் புறம் சார்ந்து இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா அகம் சார்ந்த போராட்டம் தான் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில தேவைனா ஒரு விஷயத்துக்காக சண்டை கூட போடலாம். நம்ம நமக்குள்ள சண்டை போடுறதுதான் தப்பு. வெளியே தேவைனா போராட்டம் பண்ணலாம், சண்டை போடலாம், என்ன வேணா பண்ணலாம். நமக்கு நாமே பண்றதுதான் இங்க வந்து தவறான செயல். அதனால ஞானி என்பவர் தனக்கு தானே முரண்படாதவராக இருப்பார். அதாவது புறத்தை பொறுத்தவரை கற்றுக்கொள்வதற்கும் அடைவதற்கும் இலக்குகளை வைத்துக் கொள்வான், அல்லது கொள்ளாமலும் இருப்பான். புறம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அகத்தை பொறுத்தவரை கற்றுக்கொள்வதற்கோ அடைவதற்கோ எந்த இலக்குமே இல்லாமல் இருப்பான் தான் ஞானி. அகத்தை பொறுத்தவரை நம்மளுடைய வேலை டோட்டலா முடிஞ்சிச்சு. அங்க நமக்கு அடையறதுக்கோ கத்துக்கிறதுக்கோ எந்த வேலையுமே இல்லை. புறத்துல வச்சுக்கலாம், வச்சுக்காமலும் இருக்கலாம். அது அவருடைய சூழ்நிலைகள், அவருடைய இதை பொறுத்த விஷயங்கள். மனதளவில் பொறுப்பற்றும் புற செயல்களில் தேவையான அளவுக்கு பொறுப்புடனும் செயல்படுபவர் தான் ஞானி. எப்படி இருக்கணும், மனதளவில் பொறுப்பற்ற நிலையில் இருக்கணும். நமக்கு வரக்கூடிய எண்ணங்களுக்கும் உணர்வுக்கும் நாம பொறுப்பு இல்லை. அதனால மனதளவில் பொறுப்பற்றும் புற செயல்களில் தேவையான அளவுக்கு பொறுப்புடனும் செயல்படுபவர் தான் ஞானி. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஞானிக்கு வந்து புறம் சார்ந்த எல்லா செயலும் வெற்றி அடையணுங்கிற அவசியமும் கிடையாது. ஞானியின் புறம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியும் பெறலாம், தோல்வியும் அடையலாம். அங்க வந்து நாம எல்லாம் வெற்றி தான் அடையணுங்கிறது கூட கிடையாது. ஞானினா எல்லாம் தெரிஞ்சவர் இல்லை, அவரும் கத்துக்கிட்டு தான் இருக்காரு. வாழ்க்கையில எல்லாருமே புறத்தை பொறுத்தவர்களும் அறிவை சேகரித்து தான் கத்துக்கிட்டு இருக்கோம். அகத்துலதான் வேலை இல்லை, புறத்துல வந்து நம்ம வாழும் வரை கத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால நம்முடைய வந்து புறம் சார்ந்த செயல் எல்லாமே வெற்றி பெறும்னு நம்ம சொல்லவும் முடியாது. இன்னும் சொல்லணும்னா, ஞானி தனது இயல்புகளை நல்லது கெட்டது என்று தரம் பிரிக்கவே மாட்டார். எல்லாம் இயற்கையானது அப்படின்னு புரிஞ்சிருப்பார். இந்த இயல்பு இருக்கிற இயல்பு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது இது நல்லா இருக்கு இதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற போராட்டம் அங்க இருக்காது. இயல்புகளில் நல்லது கெட்டதுங்கிறதே கிடையாது, எல்லாமே இயல்பு இயற்கையானதுங்கிறத புரிஞ்சிருப்பார். இன்னும் சொன்னா, அவர் இயல்பு கூட மாறாம இருக்கும். ஒரு ஞானிகளுடைய இயல்புகள் கூட மாறும். ஞானி ஆயிட்டா இயல்புலாம் மாறும் கூட நம்ம உறுதியா சொல்ல முடியாது. மெதுவா மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். ஆனா அவரோட அவர் சண்டை போடாம இருப்பார், அவர்கிட்ட இருந்து அவர் விடுதலையா இருப்பார். அதுதான் இங்க மிக முக்கியமான விஷயம். அது இன்னும் சொல்லணும்னா, புறத்துல கூட ஒரு சிக்கல்ல கூட சிக்கிட்டு இருக்கலாம். புறத்தை பொறுத்தவரை சுதந்திரமா இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஒரு சிக்கல்ல கூட சிக்கிட்டு இருக்கலாம், மனதளவில் சுதந்திரமா இருப்பார். அது எதிர்காலத்தை பற்றி தெரிந்தவர் அல்ல ஞானி. நம் தன் மனதை எதிர்த்து போராடாதவரே ஞானி. நமக்கு வந்து புறத்தை பொறுத்தவரையும் நமக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்கான செயலுக்கான விளைவு உண்டு. புறத்தை பொறுத்தவரையும் நம்ம வந்து சரியான செயலை செய்யணும். ஆனா அகத்தை பொறுத்தவரை நமக்கு செயலே இல்லை அப்படின்னு உணர்ந்தவர் தான் ஞானி. நம்ம சொல்றோம்,
அது என்ன சொல்லும்னா, அஞ்ஞானி வந்து தனக்கு வரும் உணர்வுகளோடு போராடி புதுப்பித்துக் கொள்கிறான், ஞானி அகத்தில் போராடுவதில்லை, அதனால் எந்த உணர்வும் தங்குவதில்லை. இதுதான் இங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இதான் சொல்லுவாங்க, ஞானியின் கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்பு சூடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இதையும் வந்து ஐயா எப்படி சொல்றாங்கன்னா, ரெண்டு பேருடைய கோபமுமே தங்கச்சூடுதான், அவர் புதுப்பிச்சுக்கிறாரு. அஞ்ஞானி வந்து அந்த தங்கச்சூடையும் புதுப்பிக்கிறதுனாலதான் அது முடி நீடிக்கிற மாதிரி இரும்பு சூடா தெரியுது. ஞானியை பொறுத்தவரை அவர் எந்த இதையும் புதுப்பிக்கிறதே இல்லை, அவர் அங்க எந்த ஒரு செயலுமே செய்யாதனால எந்த உணர்வுமே தங்குவதில்லை அப்படின்னு ஐயா சொல்றாரு. அதனால வந்து ஞானியினுடைய கோபம் வந்து தங்கச்சூடுன்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்லணும்னா, இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து செயலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர செய்பவனுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா செய்பவன் வந்து இரண்டாம் பட்சம் தான், செயல் தான் நமக்கு முக்கியம். அதனால செய்பவனுக்கு முக்கியத்துவம் இல்லாத நிலையில ஞானி ஞானி வந்து இருப்பார். இன்னும் ஒரு கடைசியா என்ன சொல்றேன்னா, ஞானத்தை வந்து உறுதிப்படுத்தணும்னு நம்ம சொல்றோம். ஏன் உறுதிப்படுத்திக்க சொல்றோம் அப்படின்னா, நாம இந்த புரிதல தான் ஞானம்னு சொல்றோம். இந்த எளிமையான புரிதல் தான் ஞானமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிற வரலும் அது நமக்குள்ளார வந்து அது வேலை செய்யாது. ஏன்னா அந்த சந்தேகமே வந்து நம்ம தேடுதலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சந்தேகம் இல்லாமல் புரிஞ்சு கொள்ளும் போது மட்டும்தான் நம்மளால அந்த தேடுதல் இருந்து விடுபட முடியும். இப்ப ஞானம் புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்ட விட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கோபம் வருது, வெறுக்கத்தக்க உணர்வு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா நமக்கு என்ன தோணும் பழக்கமா? ஏன்னா இந்த ஞானத்தை புரிஞ்சிட்டதுக்கு அப்புறமும் நமக்கு இப்படி ஒரு எண்ணங்கள் வந்தா, இந்த மாதிரி அறிவிருக்கத்தக்க உணர்வுகள் வந்தா இது ஞானம் தானா அப்படின்னு சந்தேகம் வரும். ஆனா உறுதிப்படுத்திட்டவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தை உறுதிப்படுத்திட்டவங்களுக்கு ஒரு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னா, ஞானிக்கும் கோபம் வருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அது கரெக்ட். ஞானிக்கும் இந்த மாதிரி உணர்வுகள்லாம் வருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கும் போதுதான் அவங்க உறுதியாகிறாங்கன்னு அர்த்தம். நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதோட வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான் ஞானியினுடைய நிலை. நம்ம அதை வந்து சீரமைக்கிறதுக்கோ, அதை வந்து தக்க வைக்கிறதுக்கோ, மாற்றுறதுக்கோ எந்த ஒரு நமக்கு ஒரு வேலையுமே கிடையாது. நம்ம இருக்கிற நம்ம வந்து அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதோட நம்முடைய ஒட்டுமொத்த வேலையுமே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோமோ அது ஞானியினுடைய நிலைதான். அது கோபம் இருந்தாலும் சரி, அறிவிருக்கத்தக்க உணர்வு ஏற்பட்டாலும் சரி, இது எல்லாருமே ஞானிக்கு ஏற்படும் தெரிஞ்சுக்கலாமே தவிர நம்முடைய ஞான நிலையை சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வகையில நம்ம புரிஞ்சுக்கும் போது புரிஞ்சு கொண்டு உறுதியாக இருக்கும்போதுதான் நம்ம வந்து இந்த விடுதலிருந்து நழுவாம இருப்போம். எனவே இது இதை நம்ம புரிஞ்சுக்கிறதா ரொம்ப முக்கியம். ஞானினா எல்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, நம்மளோட நம்ம சண்டைப்படாமல் இருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம், வேற எதுவுமே கிடையாது. வேற வந்து வியக்கத்தக்க ஆற்றலோ எதிர்காலத்தை பற்றி கணிப்போ கரெக்டாக இருக்குங்கிற அவசியம்லாம் கூட கிடையாது. நம்ம திறமை கூட புறத்துல திறமை கூட இல்லாமல் இருக்கலாம், உள்ள நம்ம சண்டை போடாமல் இருந்தா சரி, உள்ள நம்ம போராடாமல் இருந்தா சரி, அப்படி இருக்கும்போதுதான் நம்முடைய எனர்ஜியானது புறம் நோக்கி திரும்புமே. அப்பதான் ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கவே ஆரம்பிக்கிறோம். இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஞானத்துக்கு அப்புறம் தான் முழுமையான வாழ்வே ஆரம்பிக்குது அப்படிங்கிற அது ஒரு போராட்ட மனதில் ஒரு போராட்டத்தோட தான் இருக்கிறோம். எப்ப இதை புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம வந்து வாழ்க்கைங்கிறதையே நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அப்பதான் நிகழ்காலத்திலேயே வாழ ஆரம்பிக்கிறோம். அதனால இந்த புரிதல் வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இது சம்பந்தமான உங்க சந்தேகங்களை கேட்கலாம், என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சுட்டேன். இது சம்பந்தமான உங்க சந்தேகங்களை நீங்க தாராளமா கேட்கலாம். பாலாஜி ஒசு அவர் ஒரு கேள்வி ஒரு டெக்ஸ்ட்ல பண்ணியிருக்காரு மெசேஜ்ல, ஐயா ஞானியின் செயல்பாடுடன் ஒரு விளக்கம் தாருங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா நீங்க வாங்க, லைன்ல வாங்க, நான் உங்களை அட்மிட் பண்றேன். நீங்க உங்க கேள்வி இன்னும் கூட கொஞ்சம் நீங்க டீப்பா கேட்டீங்கன்னா பதில் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். நீங்க உங்களை அட்மிட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க.
மகிழ்ச்சி ஆனந்தம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சோ நம்ம நம்மளுடைய பகவத் மிஷன் இந்த குடும்ப உறவுகளுக்குள்ள நான் இந்த ஒரு வாரமா தான் வந்து ஐயாவோட ஸ்பீச் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ரெண்டு மூணு ஜூம் மீட்டிங் எல்லாம் பார்த்துருக்கிறேன். இது மூணாவது மீட்டிங்கு. ஸோ ரெண்டு மீட்டிங்கும் வந்து நான் அமைதியா எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு இருந்தேன். சரி, வாங்கும். அப்படி வாங்கும் போது நீங்க சொன்ன மாதிரியே வந்து எல்லாருமே வந்து தேவையில்லாத கொஸ்டின் எதுவுமே கேட்கல. எல்லாமே வந்து அந்த புரிந்த ஞானத்தோட கேட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால அதுக்கு வந்து நிச்சயமான ஒரு மாறுதல் ஐயா கிட்ட இருக்குது. ஸோ அதன் மூலியம் தான் இந்த கேள்விகள்லாம் வந்து தரமா இருந்திருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு என்கிட்ட இருந்தது. ஸோ அதை நான் இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கிறேங்க ஐயா. மகிழ்ச்சியானதும். ஸோ அதையும் தாண்டி இப்போ ஞானியின் இவரை பார்த்தா ஞானின்னு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி மொதல் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்னுடைய விளக்கமா ஒரே ஒரு ஆன்சரை மட்டும் சொல்லிட்டு நான் கேட்ட கேள்விக்குள்ள போயிடுறேங்க ஐயா. ஓகே. ஸோ ஞானியின் தோற்றம் வந்து எப்படி இருக்கும்னா வந்து அவரை பார்த்ததுமே பிடிக்கும் ஐயா, அவ்வளவுதான். ஸோ நாங்கள்லாம் கம்பெனியில ஒர்க் பண்றதுனால நான் வந்து 30 வருஷமா ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கம்பெனியில தான் வந்து ஒரு கோயில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கம்பெனில வந்து ரொட்டேஷன்ல இது வரைக்கும் ஒரு 1000 பேர்த்தோட ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோட நிரந்தரமா இருக்கிறவங்க அது அந்த அந்த பழகுதலையும் அவங்க நட்புலையும் உறவு முறையிலும் அவங்களையெல்லாம் பிடிக்கும். ஸோ வந்து வந்து போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க கம்பெனில. ஸோ அவங்களையெல்லாம் வந்து அவங்க பழகுனாதான் அவங்கள பிடிக்குமே ஒழிய இல்லைன்னா அவங்கள பிடிக்காது. ஆனா அவங்க யதார்த்தமா ஏதோ ஒரு நேரத்துல ஒரு 2 வார்த்தை பேசிட்டாங்கன்னா அவங்கள பிடிக்கும் உடனே சட்டுன்னு. ஸோ அப்ப எனக்கே தோணும், இவ்வளவு நல்லவரா இருக்காரு, ஆனா அவர் மேல நம்ம ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்தோமே அப்படின்ற மாதிரி ஒரு தோணும். ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள பார்த்ததுமே வந்து பிடிக்கிற இதை வந்து இதை நான் இன்னொரு இடத்துலயும் பார்த்தேன். இப்ப என்னுடைய நான் ரொம்ப பேசுறேன்னா இல்ல கரெக்டா பேசிட்டு இருக்கேன்? இல்ல இல்லைங்க, நீங்க உங்களுடைய அதாவது என்னன்னா உங்களுடைய குஸ்டினுக்கு வந்துருங்க, பரவாயில்ல. உங்க உங்க இதையும் சொன்னீங்க ரொம்ப நல்லது. நீங்க மையமா கேட்கக்கூடிய கேள்வி என்னங்கிறதையும் சொன்னீங்கன்னா ரொம்ப எல்லா இடத்துல நான் வந்துடுறேன், அடுத்ததான் வந்துடுறேன். ஸோ அதே மாதிரியே வந்து எங்க குடும்ப ஓட்டத்துக்குள்ளயும் எங்க நட்பு ஓட்டத்துக்குள்ளயும் ஒரே ஒருத்தர் வந்து அவங்க வந்து லேடி தான். ஸோ அவங்க பேசுறதும் அவங்களுடைய அன்பு செலுத்துறதும் வந்து அவ்வளவு குறைவில்லாம நிறைவா வந்து அந்த அன்பு செலுத்துவாங்க. ஸோ அப்படிங்கும் போது அவங்கள வந்து நான் ஒரு குருவை பாக்குறதும் இதை அவங்க கிட்டயே நான் பகிர்றதும் நீங்க வந்து ஒரு குருவா இருந்து எங்களை எல்லாம் வழி நடத்துங்க அப்படின்ற மாதிரி கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ ஆக ஒரு ஞானி என்பவர் வந்து பார்த்தா பிடிக்கணும். இதேதான் நான் கிட்டத்தட்ட ஒரு 12-13 குருமார்களை தாண்டி வந்திருக்கேன். ஸோ அவங்களை எல்லாம் வந்து என்னை பார்த்ததும் பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. ஸோ அதனால ஒரு ஞானி வந்து பார்த்ததும் பிடிக்கும். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஒரு சின்ன விளக்கம். ஸோ அதையும் தாண்டி இந்த இப்போ நான் ஒரு இது டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறேன். ஸோ நீங்க வந்து ஞானின்றவர் வந்து தனக்குள்ள சண்டை போட்டுக்காம இருக்க மாட்டேன்றாரு ஒரு தியரிட்டிக்கலா வந்து சொல்றீங்க. ஸோ அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலா வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம். அது வந்து தியரிட்டிக்கல், அது திரும்ப திரும்ப எல்லாமே வந்து அது ப்ராக்டிக்கலா சொல்லுங்க. அதாங்க என் கேள்வி. ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. அதுங்க பொதுவா வந்து நம்ம வந்து இதுவரையும் வந்த எத்தனையோ குருமார்கள் வந்து ஞானநிலையை வந்து சக்தி நிலைகளோட இணைச்சு பேசியிருக்காங்க. யோக நிலைகளோட சக்தி நிலைகளோட இணைச்சுதான் ஞானத்தை வந்து பேசியிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானம் எதற்குன்னு ஒரு கேள்வி கேட்கறோம்னு வச்சுக்கல, எதற்காக ஞானம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் லைஃப்ல வந்து நம்ம எத்தனையோ பிரச்சனைகள் எதிர்கொள்ளும், பிரச்சனையில சிக்கி தவிக்கிறோம். இப்படி பிரச்சனையில சிக்கி தவிக்கிறதுனால தான் நம்மளுடைய செயல்கள் வந்து ஒரு முழுமையா இல்லாம செயல்கள்லயும் பிரச்சனைகள் ஏற்படுது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இயல்பான நிலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை எடுத்துட்டீங்கன்னா பிறந்த குழந்தை வந்து விடுதலையோட தான் இருக்கு. முக்தர்களாதான் குழந்தைகள் எல்லாமே இருக்கிறாங்க. முக்தர்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்கு தங்கறது கிடையாது, எந்த ஒரு எண்ண உணர்வுமே அவங்க பிடிச்சு வச்சு போராடுறது இல்லை. அதாவது இது வேணும் இது வேணான்னு எண்ணங்களோடையும் உணர்வுகளோடையும் அவங்க போராடுறதே கிடையாது, எல்லாமே இயல்பா வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க அவங்க குழந்தைங்கன்னாவே. அவங்க வந்து அவங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் பிரவாகமா தான் இருக்கு. எதுவுமே தங்கலனாவே அதுதான் மன தூய்மைன்னு நம்ம சொல்றோம். மனசு தூய்மையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதுவும் தங்காம இருந்தா மன தூய்மை. ஒரு ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கங்களேன்,
அந்த ஆறு வந்து தன்னை ஓடும் போது தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி. இப்ப எத்தனையோ சாக்கடைகள் கூட ஆத்துல கலக்கும் போது கூட அது ஓட ஓட என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்குது. புனித நீரா கோயிலுக்கெல்லாம் கூட அந்த ஆத்து நீர் தான் பயன்படுத்துவாங்க. அது மாதிரி நம்ம மனம் வந்து எந்த ஒரு எண்ணங்களையும் உணர்வுகளையும் பிடித்து வைக்காம இருக்கும். அது நேச்சர் அப்படிதான் இருக்கு. நம்முடைய அறிவு வளர வளர என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ காரியங்களை சாதிக்கிறோம் புறத்துல. இது சாதிக்கும் போது மனசுல ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் அந்த பிரச்சனையை மனப்பிரச்சனையை ஏன் நம்ம நீக்க கூடாது, நம்ம வரக்கூடிய கோபத்தை ஏன் நம்ம சரி பண்ணக்கூடாது, நமக்கு வரக்கூடிய கவலையை ஏன் நம்ம சரி பண்ணக்கூடாதுன்னு அந்த அறிவானது அகம் நோக்கி திரும்புது. திரும்பிதான் அப்புறம் மனசை எப்படி சரி பண்றதுங்கிற அளவுக்கு அது வந்துருது. இதுக்காக தான் தியானங்கள் எத்தனையோ பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க மனசு. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா நம் மனமே வந்து நேச்சுரலாவே இயற்கையாகவே பிரவாகத்துல தான் இருக்கு, சுத்தமா தான் இருக்கு. நாம போராடாம விட்டா மட்டும் போதும், நமக்கு அங்க வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஞானம்னு சொல்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. நமக்கு அங்க வேலை இல்லை அப்படிங்கறது அறிவு கண்டுபிடிக்கும் போது, அது நாம கண்டுபிடிக்கும் போது நம்முடைய வேலையை அங்க நிறுத்திடும். இதான் சும்மா இரு அப்படின்னு சொல்றாங்க. அகத்துல சும்மா இருக்கிறது தான் சும்மா இருன்னு சொல்றாங்க, புறத்துல சும்மா இருக்கிறத சொல்றாங்க. புறத்துல நம்முடைய வேலைகளை நம்ம கடமைகளை செய்யணும். அகத்தளவுல நமக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத அகத்த மனசுல வரக்கூடிய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நிர்வாகம் பண்ணாம சும்மா இருக்கிறது தான் சும்மா இருன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா நமக்கு அங்க வேலை இல்லை, அது தாமா இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். நம்முடைய உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் ஆயுள் வந்து வெறும் அரை வினாடி தான். நம்ம போராடுறதுனாலதான் அதுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். அப்படி புரிஞ்சுக்கும் போது நாம அங்க போராட்டம் இல்லாம இருக்கும். ஒரு நீங்க வந்து செயல்பாட்டோட ஒரு உதாரணத்தோட கேக்குறீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு சூழ்நிலையில உங்க நண்பர் மேல கோவப்பட்டுட்டீங்க. கோபமே வரக்கூடாதுன்னு ஒரு கொள்கை வச்சுட்டு இருக்கிறீங்க. கோபம் வர்றது ரொம்ப தப்பு, இப்படி கோவப்பட்டுட்டோமே நாம கோவப்படலாமா, நாம எவ்வளவு ஆன்மீகத்துல எவ்வளவு பயிற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம கோவப்பட்டா நம்மளுக்கு என்ன நினைப்பாங்க, கோபமே இல்லாம எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து போராடுறதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. கோபங்கிறது நீங்க கொண்டு வரல, அதுவாதான் வருது அங்க. நமக்கு அது வர்றது வந்து நேச்சரான விஷயம்தான். இந்த சூழ்நிலையில யாருக்கா இருந்தாலும் கோபம் வரத்தான் செய்யும். நம்ம அதை நிர்வாகம் பண்ண தேவை வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துக்கு காட்டலாமா காட்டக்கூடாதாங்கிறதான் நம்ம கையில இருக்கே தவிர கோபம் வரக்கூடாதுன்னு சொல்றது நம்ம ரைட்ஸே கிடையாது. எதுவுமே நம்ம கையில் இல்லை, தாமாதான் வரக்கூடிய விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். அப்படி புரிஞ்சுக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கோபம் தங்கறது இல்லை, அந்த கோபத்தோட நம்ம பந்தம் வச்சுக்கிறது இல்லை. இதுதான் வந்து அகத்துறவுன்னு நம்ம சொல்றோம். கோபம் மட்டும் இல்லை, எத்தனையோ அருவருக்கத்தக்க உணர்வுகள் ஏற்படலாம், ஒரு நெகட்டிவான தாட் வரலாம். இதனோட சண்டை போடாம இருக்கிறது தான், இதை நிர்வாகம் பண்ணி மாத்தி அமைக்கிறது முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் நாம வந்து புரிதல் நம்ம சொல்றோம். இதை புரிஞ்சுக்க நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதா புரிதல் நம்ம சொல்றோம். மற்றபடி வந்து சாந்த சொரூபமாக ஒரு அமைதியாக இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய இயல்புக்கு தான் வெளிப்படும். எல்லாத்துக்குமே எல்லாமே வெளிப்படும். அஞ்ஞானி வந்து அதோட சண்டை போடுவாங்க, இது வரக்கூடாது இது வரலான்னு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. இது வந்து அக உணர்வுகளுக்காக சொல்லப்பட்ட குரல். அது அகத்தை பொறுத்தவரல, இது வேணும் இது வேணான்னு இருக்கிறவர்களும் நமக்கு துன்பங்கிறதே கிடையாது அப்படிங்கிறதான். இல்லை இதை நான் தக்க வச்சுக்குவேன், இது வந்து நல்ல எண்ணம், இது நல்ல உணர்வு, ஆனந்த அனுபவமா இருக்கு, இதை நான் தக்க வைக்கணும் அப்படிங்கிறதும் பிரச்சனை தான். எந்த ஒரு நல்ல உணர்வு தேங்கினாலுமே அது உடலையும் கெடுக்கும் நம்ம மனசையும் கெடுக்கும். அதனால இதுல இருந்து விடுபடுறது தான் விடுதலைன்னு நம்ம சொல்றோம். விடுதலை என்பது அடையக்கூடிய நிலை அல்ல, விடுபடுற நிலை தான். நம்ம வந்து பிடிச்சு வச்சுட்டு இருந்தோம், அந்த பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறத நம்ம விட்டுறோம். நமக்கு அங்க வேலை இல்லைன்னு சொல்லி விட்டுரு, எப்படி வேணாலும் இருக்கலாம் மனசுங்கிறது, எப்படி வேணாலும் இயங்கலாம். நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம வந்து ஞானம்னு சொல்றோம். இந்த ஞானத்தினால ஏற்படக்கூடிய விளைவை தான் விடுதலைன்னு நம்ம சொல்றோம். நீங்க என்ன ஐயா புக்கு நிறைய படிங்கய்யா. நீங்க இப்ப யூடியூப்லயும் நிறைய வீடியோக்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நீங்க ஆன்மீகத்தில் நிறைய தேடி இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இது ஈஸியா உங்களுக்கு புரியும். ரொம்ப எளிமையான விஷயம் தான். நிச்சயமா ரொம்ப நன்றிங்கய்யா. சோ இந்த கோபம் இத பத்தி சொன்னீங்க, கோபத்தை வந்து நம்ம பண்ணிடலாம்னு சொன்னீங்க. ஆனா அந்த நல்ல உணர்வை கூட தக்க வச்சு கூடாதுன்னு சொல்றது வந்து ஏற்புடையதுதான். அந்த நல்ல உணர்வை வந்து ஒதுக்க முடியாதே அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு. நீங்க ஒதுக்க தேவையில்லைங்க, எதுவுமே தங்காது. இப்ப நீங்க வந்து
நீங்க நல்ல தண்ணிய கூட நீங்க சேமிச்சு அப்படியே ஒரு குட்டையில தேக்கி வச்சீங்கன்னா அது நாலு வேலை புழு தோன்றும் கிட்டு போயிடும். நீங்க எந்த ஒரு உணர்வு எந்த ஒரு உணர்வு தேங்கினாலுமே அதுக்கு உண்டான ரசாயன மாற்றம் வந்து உடம்புல ஏற்பட்டுட்டே இருக்கும். இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தொழில ஒரு லாஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு வருத்தம் ஒரு உணர்வு ஏற்படலைன்னா எப்படி இருக்கும் பாருங்க. வருத்தம் வந்தாதான் நம்ம சரி பண்ணவே முயற்சி பண்ணுவோம். நாம வந்து எனக்கு வருத்தமே வரக்கூடாது லாஸ் ஆன உடனே நீ மகிழ்ச்சி ஆனந்தமா இருந்தீங்கன்னா என்ன ஆகும், நாலு மீதி இருக்கிறது லாஸ் ஆகி நம்ம ரொம்ப பின்தங்கி நிலைக்கு போடுவோம், பிரச்சனை ஆயிடும் வாழ்க்கை. ஒரு புறச்சூழ்நிலை ஒரு நண்பர் கூட போயிட்டு இருக்கிறோம், அவர் திடீர்னு ஹார்ட் பிடிச்சிட்டு விழுந்துட்டாருன்னு வச்சுக்கங்க, அவர் உடனடியா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். ஒரு பதட்டம் வந்தாதான் நம்ம அவர் அந்த பதட்டத்தை செயல்ல காட்டணும். நம்ம அவரை இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். அப்பயும் நம்ம ஒரு ஆனந்தமா சிரிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே ஆனந்தம் உங்க கிட்ட தங்கிருதுன்னு வச்சுங்களேன். உங்க நண்பருக்கு உடனடியாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கைகள்லாம் காயமா இருக்கிறாரு, அவரை பார்த்து ஆனந்தமா இருந்தோம்னு வச்சுங்களேன், அந்த செயல் அங்க பாதிக்கும். அங்க வந்து ஒரு ஒரு பரபரப்பு, அவர் உடனே கூட்டு போறதுக்காக ஒரு வேகம், எல்லாமே ஏற்பட்டாதான் அந்த செயல் அங்க சாத்தியமா. அதனால எல்லா உணர்வுகளுமே தேவையானதான். ஒரு கீபோர்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கீபோர்டில் நம்ம ஒரு பட்டன் அழுத்துறோம், ஒரு சவுண்ட் வருது. இந்த சத்தம் எனக்கு பிடிக்கலன்னு அதை பிடிங்கி போட்டுட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றா பிடிங்கி போட்டாங்கன்னு அது கீபோர்டே கிடையாது. அது மாதிரி மனம் அப்படின்னா எல்லா உணர்வுகளும் வந்து போகக்கூடிய இடமா இருக்கிறது, அதுதான் ஒரு ஆரோக்கியமான மனம். எதுவுமே தங்கிடக்கூடாது. நீங்க ஆன்மீகத்துல வந்து மனோலயம் மனோநாசம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மனோ லயம் வந்து செயலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மனோலய நாசம் மனோநாசத்தை வந்து இப்படி சொல்லலாம், மனோலய நாசம், அப்பதான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஆன்மீகத்துல தான் மனோநாசம்னு சொல்லியிருப்பாங்க. மனோநாசம்னா வேற ஒண்ணும் இல்லை, மனோலயமானது களைய வேண்டும், அதுதான் மனோலய நாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த களைதல் தான் அதுல இருந்து விடுபடுது. இந்த விடுபடக்கூடிய தன்மை வந்து இயற்கையா இருக்குது, எல்லா உணர்வுகளுமே தோன்றி தோன்றி மறையுது. இந்த விடுபடுதல் தான் நமக்கு விடுதலையே கொடுக்குது. மனோலய நாசத்தை தான் நம்ம வந்து விடுதலையே நம்ம சொல்றோம். அதனால எல்லா லயமும் தோன்றணும், தோன்றி மறையணும், அதுதான் ஆரோக்கியமான நிலை. அதனால எல்லா உணர்வுகளுமே நமக்கு வேண்டியதுதான். எதை நம்ம மோசமான உணர்வு நீங்க சொல்லுங்க பாருங்க, எதையுமே சொல்ல முடியாது, எல்லாமே நன்றி ஐயா. நிறைவா ஒரு குழந்தைத்தனமான ஒரே ஒரு கேள்வி மட்டும் நிறைவாது கேளுங்க. நாளைக்கு வந்து சனிக்கிழமை எங்க கம்பெனில சனிக்கிழமை வந்து கேண்டீன்ல மோர் குழம்பு போடுவாங்க. மோர் குழம்போட ருசி வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். வீட்டுல எல்லாம் அதை பண்ணாக்கா அவ்வளவு பக்குவமா வர்றதில்ல. ஒரு வாரத்துல சனிக்கிழமை ஆனாக்க அந்த மோர் குழம்பு கம்பெனில வரும், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன். ஸோ இன்னைக்கே அந்த உணர்வு வந்து ஏற்படுது, நாளைக்கு சாப்பிட போறேன் அப்படின்றது மாதிரி. ஸோ இது வந்து இந்த உணர்வை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறோம் அப்படின்றது தானா உண்மை, இல்ல இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்களா? இது ஒரு குழந்தைத்தனமான கேள்வியா இருந்தாலும் நீங்க வந்து எந்த கேள்வியுமே குழந்தைத்தனமானதுன்னு நினைக்காதீங்க, தேவையானதுதான். ஏன்னா அப்பதான் நம்ம டவுட் கிளியர் ஆகும். மோர் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நீங்க கொண்டு வரல, அதுவாதான் வந்துருக்கு. நாளைக்கு வந்து போனா மோர் குழம்பு இருக்கும் சாப்பிடலாம்னு வருது. ஓகே, இது ஒரு பிளான் பண்ணிக்கோங்க, நாளைக்கு வாய்ப்பு இருந்தா சாப்பிடுங்க. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நந்தகுமார் வாங்க, நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆ ஐயா, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே புரியுது. ஆனா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா யார் அந்த பணம் வச்சிருக்காங்களோ, கொஞ்சம் நல்லா ஒரு நல்லா ரிச் லைஃப் கொஞ்சம் வாழ்றாங்களோ, அவங்கதான் வந்து நல்லா வாழ்ற மாதிரி தெரியுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரியுது. என்னதான் பணம் இருந்தாலும் மனதில் போராட்டம் வந்து பெரிய விஷயமா தான் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம் மாதிரி தெரியுது. பட் அது இந்த மாதிரி ஒரு இது புரியுது எனக்கு, பட் இதுக்கோட விளக்கம் எப்படிங்க? அதுதான் பெரிய விஷயம் மாதிரி தெரியுது. அதுல என்னதான் நம்ம இந்த ஞானத்துல இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளார போராட வேண்டாம்னு முன் முடிவு எடுத்தோன்னா நார்மலா ரொம்ப வெயிட் கம்மியா போயிருது. பட் இருந்தாலும் அவங்க நல்லா வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு
ஒரு சிறுபுள்ளத்தனமான கேள்வியா கூட இருக்கலாம். இல்ல இல்ல நான் அதான் சொல்லிட்டேன் முதல்லயே, இது சிறுபுள்ளித்தனமான கேள்வியா குழந்தைத்தனமான கேள்வியாங்கிறத விட்டுருங்க. மனசுல இருக்கிற கேள்வியை கேட்டாதான் நம்ம இதுல இருந்து விடுபட முடியும். விட கிடைச்சாதான் விடுபட முடியும். உங்க கேள்வி பணத்தின் முக்கியத்துவம் என்ன? பணம் இருக்கிறவங்க தான் நல்லா வாழ்ற மாதிரி தெரியுது. அப்புறம் திறமைசாலியா யார் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நம்ம அந்த மாதிரி வர முடியல அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனா இந்த ஞானம் தெரியாதவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தெரியுது. என்னதான் திறமைசாலியா இருந்தாலும் சரி, பணம் அதிகமா வச்சிருந்தாலும் சரி, அவங்களோட உறவுகள் நல்லபடியா இருந்தாலும் சரி, மனதுல வர எல்லாத்தையுமே எடுத்து சால்வ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பெரிய பிரச்சனை. உங்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஒரு நிலை சொல்றேன். இந்த ரெண்டு நிலையை வந்து உங்களுக்கு வந்து கடவுள் வந்து ரெண்டு வரம் கேக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ரெண்டு வரத்துல நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்க மட்டும் சொல்லுங்களேன். ஓகேங்க, வரம் நம்பர் ஒன்னு உங்களுக்கு செல்வ செழிப்போட பெரிய வீடு, எல்லா வசதியும் இருக்கு. ஒரு வீட்லயே ஒரு வந்து ஒரு 10 வேலையாட்கள் இருக்காங்க, கார் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. ஆனா உங்க மனசு வந்து சதா டென்ஷனாவே இருக்குது, ஒரு பயத்தோடயே இருக்கிறீங்க. எவன் நம்மளை போட்டுருவானோ, நம்ம பணத்துக்காக இவன் ஏதாவது நம்மளை கொலை பண்ணிடுவானோ, இல்ல இங்க போய் அப்படி மாட்டிக்குவோமோ, இல்ல போலீஸ் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவோம், இதோ ஒரு மனசுல வந்து ஒரு டென்ஷன் படபடப்பு, ஒரு வந்து ஒரு போராட்டமாவே உங்க மனசு இருந்து வச்சுக்கீங்க. ஆனா உங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்கு, ஆனா போராட்டமா இருக்கிறீங்க. இது ஒரு வரம் நம்பர் ஒன்னு. வரம் நம்பர் ரெண்டு, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு போதுமான அளவு இருக்கு எல்லாமே. கொஞ்சம் பற்றாக்குறையா கூட இருக்குன்னு வச்சுக்கீங்க, ஆனா மனசு நிறைவா இருக்கு. மனசுல வந்து ஒரு போராட்டம் இல்லை, எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறீங்க, நிம்மதியா தூங்குறீங்க, நிம்மதியா எந்திரிக்கிறீங்க, வாழ்க்கைய ரசிச்சு வாழ்றீங்க. இது ரெண்டாவது வரம். இந்த ரெண்டு வரத்துல நீ எது செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு உங்க கூட சில விளக்கங்கள் கொடுக்குறேன். இல்ல அதுதான், அது புரியுதுங்க. ஆமாங்க, கண்டிப்பா வரத்துல எதை நீ செலக்ட் பண்ணுவீங்க? இல்ல செகண்டா இருக்கிறதா ஏன் செலக்ட் பண்ணுவேன், மனதை நிம்மதிக்கு தான் செலக்ட் பண்ணுவேன். ஓகே, எல்லாருமே அதான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ரெண்டாவது செல்வமும் நமக்கு வேணும் தான், இல்லாம நம்மளால வந்து இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. நாம வந்து ஒரு நல்லது செய்யணும்னாவே செல்வம் வேணும் தான். செல்வம் இல்லாம நம்மளால வந்து எந்த ஒரு புற காரியமும் சிறப்பா செய்ய முடியாது. ஆனா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நீங்க உள்ள போராடாம இருந்தாதான் உங்க கவனம் என்பது புறம் நோக்கியே திரும்பும். ஓகேங்க, அப்ப என்னன்னா, அப்பதான் நீங்க புறத்துல வேலையை உங்களால சரியா பார்க்க முடியும். சரியான திட்டமிடல், சரியாக வேலை செய்தல், நியாயமாக சம்பாதித்தல் அப்படிங்கறது எப்ப வரும் அப்படின்னா, உள்ள நீங்க போராடாம இருந்தாதான் வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்ல பிசினஸ் பண்றவங்களுக்கே கூட இந்த புரிதல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த புரிதலுக்கு முன்னாடி எப்படி பண்ணாலும் அதை விட மிக சூப்பரா பண்ணுவாங்க பிசினஸ். நாங்களாம் நடைமுறையில பாத்துட்டு இருக்கோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா பீரியட்ல வந்து தொழில் எல்லாத்துக்கும் பாதிப்படைஞ்சுதான் இருக்கு. ஓகேங்க, பலர் நான் பாக்குறேன் இந்த பாதிப்பு புலம்பி தள்ளுறாங்க. கொரோனாவோட ஒண்ணு ஆர்டர் இல்ல, ஏற்கனவே இப்படி ஆயிடுச்சு, கையில காசு இல்ல, புலம்பி தள்ளுறாங்க. ஆனா இந்த புரிதல் இருக்கிறவங்க எப்படி பண்றாங்கன்னா, இதுல எங்க நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கையில என்ன வாய்ப்பு இருக்கு, எப்படி நாம வந்து ஒரு நல்ல முறையில இந்த நேரத்துல தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிற வாய்ப்பை தேடுறாங்க, அதை கண்டுபிடிக்கிறாங்க, அங்க கவனத்தை செலுத்துறாங்க. யார் அகத்துல போராடாம இருக்காங்களோ அவங்க வந்து புறம் நோக்கி திரும்பும் போது எல்லாமே சக்சஸ் நோக்கி போறாங்க. எல்லாமே சக்சஸ் ஆகும் சொல்ல முடியாது, தோல்வி அடைஞ்சா கூட அந்த தோல்வியில பாடம் கத்துக்கிட்டு அடுத்த சக்சஸ் நோக்கி போறாங்க. தோல்வியில் தோல்வதும் இல்லை, வெற்றியில் ரொம்ப மகிழ்ச்சி திளைப்பதும் இல்லை. அவங்க வந்து அடுத்தது என்ன, எப்படி நம்ம செயல்படணுங்கிற பார்வையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது நீங்க செல்வத்திலையும் வளர்வதற்கு இந்த ஞானம் உதவி செய்யும். நீங்க வேலையில கவனத்தை செலுத்துங்க, எது நமக்கு ஆக்கப்பூர்வமான வேலைன்னு பாருங்க, அதுல கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும், ஏன் உள்ள நீங்க போராடலாமே வெளியிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. நீ வேலையை கவனிக்கலாம், நல்லா ஏர்ன் பண்ணுங்க. நீங்க நல்லா ஏர்ன் பண்ணாதான் நல்ல காரியத்துக்கு கூட தர்மம் செய்ய முடியும். அதனால வந்து மன நிம்ம, அதாவது மனதில் விடுதலையோடு வெளியே வேலை செய்யறவங்க தான் சக்சஸா பண்ண முடியும். புரியுதுங்க, மத்தவங்க ஒரு வெற்றி அடைஞ்சாங்க கூட உள்ள போராட்டமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வெற்றியை அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது, லைஃப் என்ஜாய் பண்ண முடியாது.
ஐயா அதான் இந்த இதுல ஒரு கேள்விங்கய்யா, இப்ப நம்ம ஞானம் அடைஞ்சிட்டு ஒரு வெற்றி அடைகிறோம், முன்னாடி ரொம்ப நிறைய போராடி வெற்றி அடைகிறாங்க, அந்த வெற்றிக்கும் இந்த வெற்றிக்கும் நம்ம வெற்றிக்கும் என்ன சம்பந்தங்கய்யா? நம்ம போறது ஸ்மூத்தான போய் வெற்றி அடைய போறோம் அப்படிங்கிறீங்களா? இல்ல இல்ல, அது உள்ள போராட்டத்தோட வெளியே ஒருத்த வேலை சரியான வச்சுங்களேன், அவனுடைய எஃபிசியன்சி 50% தான் இருக்கும், நமக்கு இருக்கிற எனர்ஜி வந்து 100% வச்சுக்கோங்க, மனசுக்காக செலவு பண்ற எனர்ஜி தான் 75%, வெறும் 25% தான் வெளியே அவங்க வந்து காமிக்கிறாங்க. உள்ள வந்து நீங்க ஜீரோ ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, உள்ள உங்களுடைய எஃபர்ட் வந்து ஜீரோ ஆயிடுச்சுன்னா உங்களுடைய 100% எனர்ஜியும் புறம் நோக்கி திரும்பிச்சுன்னா எப்படி இருக்கும்? உங்களுடைய ஹையஸ்ட் என்னவோ அதை நீங்க செய்வீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, ஓகே, எல்லாரும் ஒரே கெப்பாசிட்டி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, உங்க கெப்பாசிட்டியில ஹையஸ்ட் நீங்க என்ன செய்ய முடியுமோ செய்யலாம். ஓகே ஐயா, இன்னும் ஒரு கேள்விங்கய்யா. சில பேர் திறமையோட இருக்காங்க, அவங்க சில பேர் கிரிக்கெட் விளையாட முடியுது, நம்மளால அந்த விஷயம் பண்ண முடியல, சில பேர் பிடிச்ச விஷயத்த பண்ண முடியல, நம்மளால பிடிச்ச விஷயத்த பண்ண முடியல, சோ அவங்களாம் பிடிச்ச விஷயத்த செய்யறாங்களே லைஃப்ல, ஒரு தொழிலா அந்த மாதிரி பண்றாங்களே, நம்மளால பண்ண முடியல, பட் இந்த அந்த பிடிச்ச விஷயத்த பண்றதோட நம்ம ஞானம் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற சந்தோஷம் தான் மிகப்பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறாங்க. அது சில டைம் ஞானம் அடைஞ்சிருச்சு, ஓகே புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிறோம், இதுல வந்து நம்ம வந்து இந்த மகிழ்ச்சியிலே திளைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இல்ல இல்ல, இது ஒரு பெரிய இல்லங்க, செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம்னு ஒரு பழமொழி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்க எதுல வெற்றி அடையணுமோ அதை நோக்கி நீங்க முயற்சி பண்ணணும், முயற்சி செய்யணும், புறம் வந்து உங்களுக்கு முயற்சியால மட்டும்தான் சக்சஸ் ஆகும், அகத்துல உங்க தோல்வியாலதான் சக்சஸ், புறத்துல உங்க முயற்சி தான் சக்சஸ். நீங்க அதுக்கு என்ன எஃபர்ட் எடுத்தீங்க, ஒரு ஒரு நீங்க ஒரு பிடிச்ச விஷயத்துல டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன எஃபர்ட் எடுத்தீங்க, அதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்கன்னு இருக்கு. முயற்சி வந்து தடுமாறி கீழே விழலாம், விழுந்தா கூட அனுபவமா எடுத்துட்டு அடுத்து முயற்சி பண்ணுங்க, அப்பதான் சக்சஸ் பண்ண முடியும் நம்மால. அகத்துக்கு தான் முயற்சி வேண்டாம், நமக்கு அங்க வேலை இல்லை, அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய வேலை ஃபுல்லா புறம் நோக்கிதான் இருக்குன்னு அர்த்தம். நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு உண்டானது கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். புரியுதுங்க, அதை சில பேருக்கு அந்த திறமை இருந்து போயிடுறாங்க, ஒரு கிரிக்கெட் டீம்ல ஒரு 10 பேர் தான் இடம் கிடைக்குது, மீதி இருக்கிறவங்க அதே டேலண்டோட போட்டு அவங்க கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கலையா, அடுத்து என்ன ஆப்ஷன் பாருங்க. நீங்க கிரிக்கெட் ஒரு முக்கியமே கிடையாது, நினைச்சா ஓகே, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நல்லது செய்ய வேண்டியது இருக்கு. ஓகேங்க, நம்மளும் நல்லா டெவலப் ஆகலாம், நம்ம சுற்றி இருப்பவங்களையும் நல்லபடியா வச்சுக்கலாம். ஓகேங்க, ஓகே, ஆக்கப்பூர்வமான வேலையில செயல்படுங்க, ஈடுபடுங்க, உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், ஓகே, அதை கண்டுபிடிங்க, அதுல பயிற்சி எடுங்க, அதுல நம்பர் ஒன்னா வாங்க. ஓகேங்க, அதான் கடைசியா நீங்க சொல்ல வருது, இது இந்த விஷயம் தெரியாது, வேற எந்த விஷயம் தெரிஞ்சாலும் அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாவே இருக்காது, வேற எல்லாமே ஒரு குழப்பற விஷயமா மட்டும்தான் இருக்கு, இதை தெரிஞ்சுக்கிட்டா மத்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம், அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. மைதீன் சிங்கப்பூர் ஐயா வாங்க, உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, தேரியாதான் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டதான். ஞானினா அந்த ஒரு கண்ணுல ஒரு ஒளி தெரியும், ஒளி ஓட்டம் தெரியும், இந்த மூஞ்சி பார்த்தாலே நம்மளுக்கே ஒரு இது புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் உண்மையா இல்ல அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்குங்களா? இப்ப ஞானியா இருந்தா அந்த கண்ணுல ஏதோ ஒளி தெரியுங்கிற மாதிரி சொல்றாங்க, இல்ல மூஞ்சிய பாத்தீங்கன்னா அந்த ஒரு பவர் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு புத்தரே நிறைய பேர் சொல்லிருக்காங்க, அவரை பார்த்தாலே ஒரு எனர்ஜி கிடைக்கும், புத்தர் மட்டும் இல்ல முகமது நபியை பார்த்தாலும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இயேசுநாதர் பார்த்தாலும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இயற்கைன்னு தெரியல, ஞானி ஆன பிறகு ஒரு பவர், அதுக்கு முன்னாடி நார்மலா தான் இருந்திருக்காங்க, ஞானி அந்த ஞானம் அடைஞ்ச பிறகு சில பவர் எல்லாம் வந்திருக்க மாதிரி சொல்லிருக்காங்க, இதுக்கும் இப்ப நம்ம புரிதலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? அதாவது என்னன்னா, சில யோக பயிற்சிகள் பண்ணும் போது சில அமானுஷ்யங்கள் நிகழும், நம்ம ஆழ்நிலையோட ஆழ் மனதோட தொடர்பு எப்ப ஏற்படும் அப்படின்னா சில யோக பயிற்சிகள் பண்ணும் போது கிடைக்கும், சில தியான பயிற்சிகள்ல சில மந்திரங்கள்ல நடைபெறது வாய்ப்பு இருக்கு. ஆனா ஞானத்துக்கு இதுக்கும் துளி அளவு கூட சம்பந்தம் கிடையாது, அமானிய சக்தி பெறதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, அமானிய சக்தியை பெற்றவங்களும் ஞானம் அடையலாம், அமானிய சக்தி இல்லாமலும் ஞானம் அடையலாம். அது இல்லாம இன்னொரு விஷயம், நீங்க கண்ணுல ஒரு ஒளி இருக்குங்கிறீங்கள, பார்வை எற்றவர்களால கூட ஞானம் பெற முடியும், அப்ப அவங்க பார்வையே இல்லையே,
ஒளினா அந்த மாதிரி சொல்லுவாரு சார். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, சிலவர் கண்ணை கண்ணை பார்த்தாலே ஒரு பவர் இருக்கிற ஒரு ஈர்ப்பு இருக்க மாதிரி இருக்கும். அவங்க நல்லவங்க, அவங்க ஒரு மரியாதை செய்யற மாதிரி அந்த மாதிரி சொல்ல வரும். இல்ல இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க அஷ்டவக்ரர் கதையை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு ஏன் அந்த அஷ்டவக்ரர்னு பேர் வந்துச்சு தெரியுங்களா? தெரியாது சார். அவர் உருவமே வந்து ஒரு கேலி செய்யக்கூடிய அளவுல எட்டு கோணலா இருக்குமா, விகாரமா இருக்கும். ஜனகருடைய அரண்மனைக்கு வரும்போது அவையில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க அவரை பார்த்து. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க யாருடைய, நீங்க எல்லாம் வந்து மாமிசத்தை பார்க்கக்கூடிய ஆளுங்க, நீங்க வந்து அவன் அந்த ஆன்மாவை தரிசிக்கல, மாமிசத்தை தான் பாக்குறீங்க அப்படின்னாரு. அவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துருச்சு, என்ன இப்படி சொல்ற அப்படின்ட்டு. அப்ப சொல்றாரு, நீங்க வந்து என் கூட பேசல, என் கூட பழகல, ஆனா என் உருவத்தை பார்த்துதானே நீங்க எல்லாம் கேள்வி பண்றீங்க, அப்ப என் உருவத்தைன்னா மாமிசத்தை தானே பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் தான் ஜனகரே வந்து அவருக்கு இருக்க சந்தேகத்தெல்லாம் அஷ்டவக்ரர்கிட்ட கேட்கிறாரு. அஷ்டவக்ரர் மூலமா தான் ஜனகர் வந்து ஞானம் பெறாரு. அதனால உங்களுக்கு வந்து தேஜஸ்கோ, கண்ணில் ஒளி இருக்கிறதுக்கோ, ஒரு பொலிவான தோற்றத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ நீங்க புரிஞ்சிருக்கீங்க, இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஞானிகள் தான், இருக்கிறவங்கள வந்து புரிஞ்சிட்டவங்க எல்லாருமே ஞானிகள் தான். அவங்க எப்படி இருக்காங்களோ அதுதான், அதை தாண்டி நம்ம சிந்திக்கவே வேண்டியதில்லை. எனக்கு இப்போ ஒரு நிகழ்வு சூழல்னு தோணுது. ஞான உறுதி முகாமில் அது இரண்டு நாள் வகுப்பு, நாங்களாம் கலந்துட்டு இருக்கிறோம். ஐயா தான் வகுப்பு எடுத்தாங்க, சனி ஞாயிறு. இந்த முதல் ஞான முகாம், இது ஞான உறுதி முகாம். நம்ம ஞான முகாம் நிறைய நடத்திருக்கோம். ஞான முகாம் ரெண்டு அட்டன் பண்ணவங்க வந்து ஞான உறுதி முகாம் கலந்துக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். ஒரு போட்டி போட்டு 100 பேருக்கு மேலே வரேன்னாங்க. நாங்கள் அதில் ஒரு 30 பேர்த்த மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி கூப்பிட்டுருந்தோம். வந்தவங்கலாம் பார்த்துட்டு ஒருத்தர் ஐயா கேட்குறாரு, நீங்கள் இவ்வளோ நாளாக இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிந்த ஞானியின் பெயரை சொல்லவும் அப்படின்னு சொன்னோடனே அவர் எந்திரிச்சு, ரமணர், ஜெய கிருஷ்ணமூர்த்தி, ஓசோ அப்படின்னாரு. என்ன நீங்க உங்க பேரையே சொல்ல முடிட்டீங்களே, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே ரெண்டு ஞான முகம் அட்டன் பண்ணுவோம் தான், அவங்க சொல்லி உங்க பக்கத்துல இருக்கிற நண்பரை பாருங்க. அப்ப நம்ம வந்து எப்பயுமே என்னன்னா, நம்மளை நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயங்குறோம். இப்படி எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிபிகேஷன் வச்சுக்கிட்டதுனாலதான் ஞானினா ஒரு ரொம்ப, அவர் வந்து எப்பயுமே புன்னகை பூத்த ஒரு மலர் மாதிரி இருப்பாருங்கிற கற்பனைகள்லாம் கொண்டு போயிடும். இன்னும் பாருங்க, புத்தர் வாழ்ந்த காலத்துல வந்து இப்ப சொல்றாங்க, புத்தர் வந்து நடந்து போனாருன்னா அவர் பாதம் பட்டு காலை தூக்கும் போது அங்க மலர் பூக்குமா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையில அவர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காரு. அவரை வந்து பலர் உதாசீனப்படுத்தியிருக்காரு, கஷ்டப்பட்டு இருக்காரு. இதெல்லாம் வெளியே தெரியல, எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கற்பனைகள். நம்ம வந்து கற்பனைகளை சேர்த்துட்டுதான் அப்படி ஒரு சந்தேகங்கள் வருது. உண்மை வந்து யதார்த்தமா தான் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு உள்ள போராடாம இருந்தாவே அவங்க ஞானிகள் தான். ஞானத்தன்மை, ஞானிக்கும் ஞானத்துக்கும் அமானுஷ்யத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரி குழப்பி வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த டவுட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கேன். அது சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கு எனக்கு, எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு. அதனால உங்க கேள்விக்கு என்னுடைய நன்றி. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கவிதா ரவி வந்திருக்காங்க. மேடம் வாங்க, நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க தாராளமா பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் மேடம். ரொம்ப நல்ல அருமையா இருந்தியா. இப்போ நான் வேற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா, ஆனா உங்க ஸ்பீச் கேட்டதும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப நல்லா இருந்தியா. இப்ப எனக்கு வந்து ஐயா ஒரு கேள்வி எனக்கு. இப்ப ஞானி, இப்போ நம்ம ஞானி ஆயிட்டோம்னா இப்போ நம்ம கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? கோயிலுக்கு போறது, மந்திரம் சொல்றது, சுவாமி பாட்டு சொல்றது, அதெல்லாம் தேவையா இல்ல? அதெல்லாம் தேவையில்லையா? ஆமா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சரணாகதிக்கு முன் எல்லா அனுஷ்டானங்களும் ஒண்ணுமே இல்லைமா. ஹையஸ்ட் விஷயம் வந்து சரணாகதி தான். இதான் நம்ம அக சரணாகதி தான் நம்ம ஞானம்னு சொல்றோம்.
அது அணு அளவு முயற்சி வந்துட்டா கூட அது சரணாகதி கிடையாது. சரணாகதிங்கிறதுல வந்து அணு அளவு முயற்சி கூட கிடையாது. நம்ம அப்படியே ஒப்பி விக்கிறது, நம்மள அப்படியே அகத்தலோட நம்ம மனசோட நம்ம ஒப்பி விக்கிறோம், எது இருந்தாலும் ஓகேதான் அப்படின்ட்டு. ஆனா இதை தாண்டி ஒரு பிரார்த்தனை பண்ணலாமா? தாராளமா பண்ணுங்க. இந்த பிடிவாத எல்லாம் இருந்தா போதும். நான் பிரார்த்தனை பண்ணியேதான் அவனுக்கு பிடிவாத எல்லாம் இருந்தா போதும். மனம் லைக்க மாட்டேங்கய்யா. அதாவது பக்தி இருக்கு, அந்த கோயில்ல மரியாதை எல்லாமே இருக்கு, ஆனா அந்த ஈடுபாடு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. அங்க போனா கூட இந்த கண்டிப்பா ஈடுபாடு கம்மி குறையும். அது தேவை அது என்னன்னு கேட்டா, நீங்க அந்த இது அந்த அனுஷ்டானம் கூட தேவையில்லதான். என்ன சொல்றேன்னா, நீங்க போங்க, பிடிவாதமா இருக்கணும். இப்ப நீங்க உங்களுக்கு கணவருக்காக நீங்க போகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், அவர் கோயில் பிளான் கூப்பிடுறாரு, இல்ல நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், நான் கோயிலுக்குலாம் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல தேவையில்ல, தாராளமா போலாம். நீங்க இருக்கிற நிலைதான் உயர்ந்த நிலை. உள்ள வந்து போராடாம உள்ள எது வந்தாலும் ஓகேன்னு இருக்கிறீங்கல்ல, அதுதான் மிக உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலையோட நீங்க அங்க போங்க. ஒரு பிடிவாதம் இல்லாம கூப்பிடறாங்க, ஓகே போயிட்டு வாங்க. அங்கேயும் சில சக்தி கிளம்பெல்லாம் இயங்கிட்டுதான் இருக்கு, தாராளமா போங்க. நீங்க எதுவும் கேட்கலாம் கூட உங்களுக்கு வந்து நிரம்பும், ஏன்னா நீங்க போராடாம இருக்கிறீங்கல்ல, உள்ளுக்குள்ள போராடாம இருக்கிறதுனால எல்லா ஆற்றலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ளார ஊடுருவோம். அதனால எந்த ஒரு போராட்டம் தேவையில்ல, பிடிவாதம் தேவையில்ல, போயிட்டு வாங்க. தேவையில்லன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். ஐயா இன்னொரு கேள்வி, நமக்காக நம்ம போக தேவையில்ல, மத்தவங்களுக்காக போலாம். இல்ல ரொம்ப நன்றியா. இன்னொரு கேள்வியா, இப்போ ஞானிகளுக்கு இப்போ எங்க அம்மா 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. நான் அப்போ ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். அப்போ நானும் என் சிஸ்டரும் அடிக்கடி ஐயாக்கு போன் பண்ணி, உங்களுக்கு எல்லாருக்கும் போன் பண்ணி நாங்க தொல்லை பண்ணிருக்கோம். இப்போ இப்ப திருப்பி ஒரு 2-3 நாளா எனக்கு எங்க அம்மாவோட நினைவுகள்ல இருந்து என்னால வெளியில வர முடியல. இப்போ உங்க ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறமா இதுவும் ஒரு இயல்பு அப்படின்னு ஒரு டைமென்ஷன் வந்ததும் அது தானா போயிடுச்சு. இப்ப திருப்பி அதே மாதிரி திருப்பி வரும். அப்ப ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் அப்ப அதையும் நம்ம எடுத்துட்டு அப்படியே போயிடணும். அப்ப அதுக்கு அப்போ ஏதோ நன்றி உணர்வு இல்லாத மாதிரி அப்படி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. அப்படி இருக்குது, அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அவங்கள அத அந்த உணர்வையே நம்ம ஒதுக்குற மாதிரி அதுவும் பிரவாகத்துல விட்டுட்டா நல்லதா இருக்கு. ஆனா அது எங்கேயும் ஒரு ஒரு அம்மாவுக்கு செய்த துரோகம் மாதிரி என்னமோ ஒரு ஃபீலிங் மாதிரி. அம்மா அது என்ன நான் சொல்றேன்னா, நீங்க வந்து அது வர்றது நேச்சர், நீங்க வர வேணாம்னு சொன்னாதான் தப்பு. என்ன நீங்க வர வேணாம்னு சொல்ல வேணாம், அதை பிடிச்சு வைக்கவும் வேணாம். உங்களுக்கு நேச்சுரலாவே அம்மாவுடைய நினைவு வருது, வரட்டும், வந்தா வந்துட்டு போடு, நேச்சர்னு எடுத்துங்க, இதை இயற்கைன்னு எடுத்துங்க. ஒரு ஞானிக்கு இப்படி வருங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நீங்க எந்த அளவு அம்மாவோட வந்து அன்யோன்யமா பழகிருந்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அம்மா வந்து உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. அதனால அந்த நினைவுகள் வர்றது வந்து இயற்கையான விஷயம். நீங்க வரக்கூடாதுன்னு நினைச்சாதே தப்பு, வந்தா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைங்க. நீங்க தக்க வைக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு, ஏன்னா அது வந்து இயற்கைக்கு புறணானது. இது இங்க வந்து நன்றி உணர்வு இல்லாமங்கிறதுக்கு இங்க வாய்ப்பே இல்லை. நீங்க அப்படி யோசிக்கவே தேவையில்லை. உங்களுக்கு என்ன நிகழ்ந்ததோ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன நிகழ்ந்ததோ ஞானிக்கு நிகழ்ந்த ஒரு நிகழ்வு தான் அது. ரொம்ப ரொம்ப நன்றியா. ரொம்ப இந்த ஜூம் மீட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயாக்கு, நன்றி எல்லாருக்குமே. ரொம்ப ரொம்ப கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி மெம்பர், நம்ம எல்லாருமே அப்படிதான் நம்ம பாக்குறோம். அப்படிங்கும் போது எல்லாருடைய பிரச்சனைக்கும் நம்ம சால்வ் பண்ணணும். எல்லாரும் மனதளவுல விடுதலையோடு இருக்கும், அதுதான் வந்து நம்முடைய நேச்சர், அதுதான் மிக உயர்ந்த நிலையும் கூட. அதனால ரொம்ப நன்றிமா நீங்க பேசுறது. வாங்க அடிக்கடி வாங்க, ஏதாவது தேவைன்னா கூட நீங்க தாராளமா போன் பண்ணி பேசுங்க. இன்னொரு 2 நிமிடம் இருக்குது நம்ம நிறைவு பண்ணிக்கிறதுக்கு. அதுக்குள்ள யாராவது கேள்விகள் கேட்டா நீங்க கேட்கலாம். மல்லிகா மேடம் வந்திருக்காங்க. மேடம் வாங்க, நான் உங்களை வந்து அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் சொல்றதுதான் நான் வந்தேன். ரொம்ப அருமையா சார் உங்களுடைய அந்த பொறுப்பு. நாங்க எல்லாம் வந்து சீக்கிரமா ஞானி ஆயிட்டு அதை தக்க வச்சுக்கணும் எல்லாருமே.
அப்படின்ற மாதிரி அப்படியே இன்ச் பை இன்ச்சா எக்ஸ்பிளனேஷன் நீங்க சொன்னது எவ்வளவு ஈடுபாட்டோட நீங்க வந்து அது ஒரு சுயநலம் இல்லாத அதான் ஞானிகளுக்கு சுயநலமே இருக்காதுன்றத அவ்வளவு அருமையா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். இதுக்கு அதுதான் இது வந்து இப்போ நான் ஒரு சின்ன இதை கூட எங்க வீட்டுல அவரு இறந்த பின்னாடி ஏற்கனவே நான் டீட்டெயிலா சொல்லல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் கேட்கும் போதே ஃபர்ஸ்ட் நான் மீட்டிங்ல கலந்துக்கும் போதே அழுந்துன்னா நான் கேள்வியே கேட்டேன். போது 72 இயர்ஸ் தான் சார் இப்ப இறந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் வரைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியே போல ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் குற்ற உணர்வு மாதிரி நாம அவரை சரியா கவனிக்கல கவனிக்காத விட்டுட்டோமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் போட்டாச்சு ரெகுலரா அவ்வளவு அவரை விட்டு 1 நிமிஷம் கூட பிரியாத நான் ரிட்டையர்மெண்ட் ஆன பின்னாடி நம்ம வாழ்நாள் பூராமே அவரை சரியா கவனிக்கலையோ அப்படின்ற மாதிரி அப்புறம் ரிட்டையர் ஆனதுல இருந்து அவரை விட்டு பிரியவே இல்லை அவருக்கு தேவையெல்லாம் செஞ்சு செலவுக்கு கவனிச்சேன் சார். இது ட்ரீட்மெண்ட் அவர் சொல்வாரு இவ்வளவு செலவு பண்றேன்னு நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு அவரை கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சேன் சார். அவர் கேப்பாரு என்ன இல்லையா இன்னும் 10 வருஷம் இருப்பேனா நான் 10 வருஷம் என்னங்க இன்னும் கடவுள் நம்மளுக்கு எல்லாம் உங்களுக்கு நீண்ட ஆயுள நிர்ணயிச்சுப்பாரு அப்படின்ற எல்லாம் சமாதானம் சொல்லி அப்படி வரும்போது தான் ஒரு நாள் திடீர்னு இறந்த பின்னாடி சார் 1 வருஷம் வரைக்கும் இந்த கில்ட் ஃபீலிங் தான் எனக்கு மனசுல நானும் மைண்டு உடம்பு எல்லாமே மாறி போச்சு சார். அதுக்கு முன்ன கொஞ்சம் நல்லா இருந்த மைண்டு உடம்பு எல்லாம் மாறி போச்சு. அப்புறம் உங்க மீட்டிங்ல வந்து கலந்த பின்னாடிதான் அந்த கில்ட்டி ஃபீலிங் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப அவர் நினைவுலாம் இல்லாத இல்ல அவரு மனசுல தினமுமே வராரு. இது ஒரு அதான் நேத்து முதல் நாள் நீங்க அந்த அம்மா அம்மையாருடைய நினைவேந்தலுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா தெளிவா ஆயிப்போச்சு. அது சரி இந்த எண்ணம் எல்லாம் டெய்லி வரும் தான் சாமி ஏத்தி சாமி கும்பிடுறோம் தான் ஆனா எந்த இதுவும் இல்லாத நமக்குள்ளேயேதான் நம்ம பாத்துக்கிற மாதிரி தெரியுது. மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நீங்க நல்லா புரிஞ்சிருக்கீங்க. நீங்க ஐயாவளுடைய அருளாலயும் ஐயாவளுடைய இதாலதான் உங்களெல்லாம் பாக்கும்போது இப்ப நல்லாவே தெரியுது சார். இப்ப உங்க ஃபேஸ்ல எல்லாம் ஒளி தெரியலையா யாரோ ஒளி தெரியுமா தெரியாதான்னாங்க நம்ம பாக்குற பார்வை பெறுது உங்களெல்லாம் ஃபேஸ பார்த்தாம நீங்க அவர் சரவணன் சார் ஐயா அமைதியான ஒளி நீங்க எல்லாம் அப்படியே எல்லாரும் இதுல சேர்ந்து எல்லாருமே நியாயமாகணும் அப்படின்ற உங்களுடைய தவிப்பு அந்த பொறுப்பு நல்லா தெரியுது சார் அதெல்லாம். அதனால கட்டாயம் இதுல நிறைய பேர் சேர்ந்து எல்லாருமே ஞானி ஆகணும்னு சந்தோஷமா நீங்க சொன்னது. அதனால எல்லாருமே ஞானி ஆகணும் அதுக்கான முயற்சி தான் எடுத்துட்டு இருக்கிறோம். நீங்களும் வந்து பேசுறது ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா ரொம்ப நன்றி. டைம் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா இறுதி கேள்வியா வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம இந்த செஷன் வந்து நிறைவு கொண்டு வந்துடலாம். கேள்வி எதுவும் இல்லை அதனால் நிறைவு கொண்டு வந்துடுவோம். கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம்.